அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மேக்ஸ் கார்த்திக் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சிக்கான வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் இயல் மூணில் இருக்கக்கூடிய கூடி தொழில் செய் அந்த இயல் பேர், அதில் இருக்கக்கூடிய செயல் பகுதி நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னால் நம்ம சேனல் நீங்கள் தான் ஃபஸ்ட் வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் நீங்கள் உடனுக்குடன் பார்க்குறதுக்கு பக்கத்துக்குடைய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க போகலாம். அதாவது ஒரு செய்யுள் கொடுத்துருக்காங்க, நானிலம் படைத்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்யுள். இந்த நானிலம் படைத்தவன் இந்த செய்யுளை வந்து யார் ஏற்றிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடியரசன் அப்படிங்கிறவங்க ஏற்றிருக்காங்க. முடியரசனை பற்றி நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும். அவங்க முடியரசனை பற்றி நம்ம பார்க்கறதுனால அவங்க பாடின இந்த பாடல் வரிகளை பார்க்கலாம், அதுக்கான அர்த்தங்கள் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெரு வழியே, மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி, ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி. அதாவது இதில் இந்த மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற அப்படின்னு சொல்லி அர்த்தம். மல்லெடுத்த அப்படின்னு கேட்டிங்கன்னா வலிமை பெற்ற அப்படின்ட்டு அர்த்தம். ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான். மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நானிலத்தை கண்ட பெறும் நாகரிக மாந்தன் அவன், ஆழக்கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான். இந்த சமர் அப்படின்னு என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா போர். இது தெரிஞ்சு வச்சுக்கணும், சமர் அப்படின்னா போர். மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற. சூழும் பனி மலையை சுற்றி கொடி பொறித்தான், முக்குளித்தான் ஆளிக்குள் முத்தெடுத்தான் தோணிக்குள். ஆளி அப்படின்னா கடல், இது நமக்கு தெரிஞ்சது தான். முத்தெடுத்தான் தோணிக்குள், தோணி அப்படின்னா கப்பல் கூட நம்ம சொல்லலாம். எக்களிப்பு மீதூர ஏலம் மிளகு முதல். எக்களிப்பு அப்படின்னா பெருமகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். எக்களிப்புனா பெருமகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால், நல்கும் அப்படின்னா தரக்கூடிய, பயன் தரக்கூடிய, நல்கும் அப்படின்னா பயன் தரக்கூடிய வாணிகத்தால், கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான் அஞ்சாமை மிக்கவன்தான், ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கி விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான பாடல் பாடியிருக்கிறாங்க. இதில் களம் அப்படின்னா கப்பல் நமக்கு தெரிஞ்சது தான். ஆளி அப்படின்னா கடல். எக்களிப்பு இது நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். களிப்பு அப்படின்னா மகிழ்ச்சின்னு தெரியும், எக்களிப்பு அப்படின்னா பெரும் மகிழ்ச்சி. களனி இது வயல் நம்ம தெரிஞ்சது. இந்த பாடலுக்கு ஏற்றினது முடியரசன். இப்போ இதில் உள்ள சொல் பொருட்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம். மல்லெடுத்த, வலிமை பெற்ற, சமர், போர், நல்கும், தரும், வயல், களனி, மரம், வீரம், எக்களிப்பு, பெரும் மகிழ்ச்சி, களம், கப்பல், ஆளி, கடல். இந்த பாடல் வரையில் இருக்கக்கூடிய முக்கியமான சொற்பொருள்கள் எல்லாமே இதில் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. இப்போ முடியரசனை பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த பாடல் வரியோட ஆசிரியர் முடியரசன். அவங்களுடைய இயற்பெயர் துறைராசு. முடியரசனுடைய இயற்பெயர் துறைராசு. அவங்க எழுதின வேறு நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, பூங்கோடி, வீரக்காவியம், காவிய பாவை. திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு அழைக்கப்படுகிறார் முடியரசனை. வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த பாடல் வரி, அதாவது நானிலம் படைத்தவன் அப்படிங்கிற அந்த பாடல் வந்து புதியதொரு விதி செய்வோம் அப்படிங்கிற அவருடைய நூல்லேருந்து எடுத்திருக்காங்க. புதியதொரு விதி செய்வோம் அப்படின்னா முடியரசன் எழுதின நூல்கள் அப்படின்னா பூங்கோடி, வீரக்காவியம், காவிய பாவை, புதியதொரு விதி செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் அந்த புதியதொரு விதி செய்வோம் இந்த பாடல் நூல் வந்து யார் எழுதியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியரசன். ஆனால் நம்மளுக்கு சாய்ஸில் தாராபாரதின்னு கொடுப்பாங்க, நம்ம கரெக்டாக தாராபாரதியை சூஸ் பண்ணுவோம். புதியதொரு விதி செய்வோம் இந்த இதுக்கு ஆத்தர் யாது அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியரசன். கேர்ஃபுல்லாக பண்ணணும். அடுத்து, வெள்ளி பனி மலையின் மீது உலாவுவோம், அடி மேலே கடல் முழுதும் கப்பல் விடுவோம், கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவேரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம், சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். அதாவது இந்த ரசனுக்கு பின்னால் புக்கில் வந்து இந்த பாடலறி கொடுத்துருந்தாங்க. இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். பாரதியார் வந்து இந்த பாடலை பாடியிருக்காங்க. கடலோடு விளையாடு, கடலோடு விளையாடு பார்க்கலாம். விடிவெள்ளி நம் விளக்கு ஐலசா, விரிகடலே பள்ளிக்கூடம் ஐலசா, அடிக்கும் அலை நம் தோழன் ஐலசா, அருமை மேகம் நமது குடை ஐலசா, வெண்மணலே பஞ்சுமத்தை ஐலசா, விண்ணின் இடிக்கானும் கூத்து ஐலசா, பாயும் புயல் நம் ஊஞ்சல் ஐலசா, பனிமூட்டம் உடல் போர்வை ஐலசா, காயும் கதிர் சுடற்கூரை ஐலசா, கட்டுமரம் வாழும் வீடு ஐலசா, மின்னல் வரி அரிச்சுவடி ஐலசா, பிடிக்கும் மீன்கள் நம் பொருட்கள் ஐலசா, முழுநிலவே கண்ணாடி ஐலசா, மூச்செடுக்கும் நீச்சல் யோகம் ஐலசா, தொழும் தலைவன் பெருவானம் ஐலசா, துணிவோடு தொழில் செய்வோம் ஐலசா. இந்த பாடலிருந்து எளிமையாக புரித மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இந்த பாடல் வரிகளிலிருந்து என்ன கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொறுத்துக்க கேட்பாங்க. அதுக்கு பாசிபிளாக இருக்கக்கூடிய பொறுத்து எல்லாமே நான் உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்கேன். விடிவெளி வந்து அவங்களுக்கு விளக்காக இருக்குது, நட்சத்திரங்கள்.
கடல் வந்து அவங்களுடைய ஸ்கூல் பள்ளிக்கூடம், அலை வந்து அவங்களுடைய நண்பர் தோழன், மேகம் வந்து அவங்களுக்கு குடையாக செயல்படுகிறது, கடல் மணல் வந்து பஞ்சு மெத்தை, இடி வந்து கூத்து, புயல் ஊஞ்சல், பனி வந்து ஒரு போர்வையாக செயல்படுது, கதிர் வந்து ஒரு கூரை, மேலே இருக்கக்கூடிய கூரை அப்படின்னு சொல்லுவோம்ல, கட்டுமரம் தான் அவங்களுடைய வீடு, மின்னல் வந்து அரிச்சுவடியாக இருக்குது, மீன்கள் வந்து அவங்களுடைய பொருட்கள், கண்ணாடியாக இருக்கிறது நிலவு, அவங்களுக்கு யோகம் தரக்கூடியது நீச்சல், அவங்களுக்கு தலைவன் வந்து யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வானம். இதில் இருக்கக்கூடிய சொல்பொருளை பற்றி நம்ம பார்க்கலாம். கதிர் சுடர், கதிரவனின் ஒளி, மின்னல் வரி அப்படின்னா மின்னல் கோடு, அரிச்சுவடி அப்படின்னா அகர வரிசை எழுத்துக்கள். அடுத்து என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு நெய்தல் திணை, நெய்தல் திணை தான் வந்து உங்களுக்கு கடலும் கடல் சார்ந்த இடமும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நிலம் வந்து கடலும் கடல் சார்ந்த இடமும், மக்கள் அங்கே வாழக்கூடிய மக்கள் பரதவர் பரத்திய, தொழில் அவங்க செய்யக்கூடிய தொழில் வந்து மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல், அவங்க அந்த நெய்தல் திணைக்கான பூ வந்து என்ன பூன்னு கேட்டிங்கன்னா தாழம்பூ. உழைக்கும் மக்கள் தங்களுடைய களைப்பை மறக்க உற்சாகத்தோடு பாடக்கூடிய பாட்டு தான் நாட்டுப்புற பாடல். இந்த நாட்டுப்புறல் வந்து காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் இதனை வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டுப்புற பாடலை வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நாட்டுப்புற பாடலுக்கு வேறு என்னென்ன பெயர்கள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு முதலான தொழில் பாடல்களும், விளையாட்டு பாடல்கள், தாளாட்டு பாடல்கள், அதாவது விளையாடுறதுக்கான பாடல்கள், குழந்தைகளை தாளாட்டு பாடல்கள், நாட்டுப்புற, இது எல்லாமே நாட்டுப்புற பாடல்களில் தான் அடங்கும். இந்த பாடல் வந்து யார் பாடியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சக்திவேல் தொகுத்த நாட்டுப்புற இயல் ஆய்வு எனும் நூலில் இடம்பெற்றுள்ளது. அதாவது நாட்டுப்புற இயல் ஆய்வு, சக்திவேல் வந்து அதை தொகுத்திருக்காரு. இந்த விடிவெளி நம் விளக்கு ஐலசா இந்த பாடல் வரி வந்து யார் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சக்திவேல். அடுத்து ஒரு உரைநடை கொடுத்துருக்காங்க, வளரும் வணிகம் அப்படின்னு சொல்லிட்டு. வளரும் வணிகத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். பண்டம் மாற்றும் வணிகம், அதாவது நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக உப்பை பெற்றன, ஆட்டின் பாலை கொடுத்து தானியத்தை பெற்றனர். இது நான் தெரிஞ்சு வைக்கிறதுக்காக நான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதாவது எதை கொடுத்து உப்பை பெற்றனர் அப்படின்னு கேட்கலாம். நெல்லை கொடுத்து உப்பை பெற்றனர், ஆட்டின் பாலை கொடுத்து தானியங்களை பெற்றனர். பண்டமாற்று முறைகள் நடந்திருக்கு. வணிகத்தின் வகைகள் வந்து ரெண்டனா இருக்கு. ஒன்று வந்து தரை வழியாக ஏற்படக்கூடியது, இன்னொன்று நீர் வழியாக கப்பல் அது போல அது மூலமாக வணிகம் ஏற்படுச்சுன்னா அந்த நீர்வழி வணிகம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த வணிகத்தில் அந்த குழுவை இருக்கக்கூடியவங்களை வணிக சாத்து அப்படின்னு சொல்கிறோம். துறைமுக நகரங்களை பட்டினம் மற்றும் பாக்கம் அப்படின்னு அழைக்கப்படுகின்றன. தமிழ்நாட்டின் தலைச்சிறந்த துறைமுகம் வந்து பூம்புகார் தான் செயல்பட்டு வந்திருக்கு. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் அப்படின்னு பட்டினப்பாளை இந்த பாடல் வரிய சொல்லுது. பாலோடு வந்து கூழோடு பெயரும் குறுந்தொகை, பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அகலானூறு, தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி உமனர் போகலும் நற்றினை. இது எல்லாமே பாடல் வரிகள், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் இது எல்லாமே பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த பாடல் வரிகள்லேருந்து ஏதாவது நம்மளுக்கு ஒரு கொஷின்ஸ் கேட்கணாலும் கேட்கலாம் பாருங்கள். அதாவது பட்டினப்பாளை ஒன்று கொடுத்துருக்காங்க, குறுந்தொகை கொடுத்துருக்காங்க, அகனானூர் கொடுத்துருக்காங்க, நற்றினை கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு ஆறாம் வகுப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆறாம் வகுப்பில் கம்ப்ளீட்டாக நம்ம தமிழுக்கு வந்து இயல் ஒன்று, இயல் ரெண்டு, இயல் மூணு, சாரி இரண்டாம் பருவம் வரைக்கும் நம்ம ஃபுல்லாக போட்டாச்சு. இந்த இரண்டாம் பருவத்தில் நமக்கு பெண்டிங் இருக்கக்கூடிய என்னென்னு கேட்டிங்கன்னா, இன எழுத்துக்கள், மயங்கொழிகள், சுற்றெழுத்துக்கள், வினாழுத்துக்கள். இந்த பாடல் அதாவது இலக்கணம் பகுதி மட்டும் தான் நமக்கு ரிமைனிங் இருக்குது. இதுக்கான பிடிஎஃப்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தொடர்ச்சியாக நம்ம சேனலில் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.